We are happy to embark on this new series, Shloka Sagara, picking select verses in Sanskrit and giving its meaning and the context in which it was written. So here we are, Shloka Sagara. Happy learning. Bhyo Namaha. Sarvesham Namaskaraha. Ellavarkum Namaskaram. Mama Nama Nitya Narayana. Ennodu Peyaru Nitya Narayana. Vayam Sarve Kinchit Samskritam Pathamahakim. Namellarum Koncham Samskritam Padikilama. Leghu Leghu Shlokanam Dwara Samskritam Nyatum Prayatnam Kurmahakim. Chinna Chinna Slohangal Vadiya Samskritam Terinjika Muyarchi Edukalama. Prathamam Shat Vandanani Pathama. Modalla Shat Vandanani Aaru Vandanangal Padikalam. Shatana ஆறு சம்ஸ்கிருதத்துல ஆறுக்கு ஷட்டு சொல்லுவோம். வந்தனானி வந்தனம்னா நமஸ்காரங்கள் பத்தி படிப்போம். முதல் வந்தனம் பூமி வந்தனம். நம்ம பிறந்திருக்கிற இந்த பூமி நமக்கு தாய் மாதிரி. தினமும் காலையில எழுந்த உடனே பூமி மாதாவை வணங்க வேண்டும். பெட்டில் உட்கார்ந்தவாறு நம்ம வந்து கைகளை பார்த்து கரங்களை பார்த்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம், கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கௌரி ஸ்யாத் பிரபாதே கரதர்ஷனம். கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி, கரங்களுடைய அக்ரபாகத்துல எண்டில் லக்ஷ்மி இருக்கா வசிக்கிறாள். கரமத்யே கரத்தோடு மத்திய பாகத்துல சரஸ்வதி வசிக்கிறாள். கரமூலே கரமூலே ரிஸ்ட் பக்கத்துல உள்ள அந்த மூல பாகத்துல கௌரி வசிக்கிறாள். லக்ஷ்மி சரஸ்வதி கௌரி மூணு பேரும் வசிக்கிற இந்த கைகளை பார்த்து நம்ம கண்ணில் ஒத்திண்டு காலையில ஏந்த உடனே நமஸ்காரம் பண்ணி சொல்லித்தான் ஏந்திருக்கணும். அடுத்தது பெட்டிலேருந்து இந்த காலை கீழே வைக்கும்போது, பூமி மாதா மேல காலை வைக்க பூமியில காலை வைக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. சமுத்திர வசனே தேவி, சமுத்திரத்தையே வந்து தன்னோட சமுத்திரங்கள் எல்லாம் தன்னோட ஆடையா வச்சிருக்கிறவள், தன்னோட ஆடையா எடுத்துருக்கிறவள், பர்வதத்தை ஸ்தனமா வச்சிருக்கிறவள், விஷ்ணுவோட பத்னியான பூமாதேவி உங்களுக்கு நமஸ்காரம். என்னோடைய காலு இந்த பூமி பூமி மாதா உங்க மேல படறது, அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க இப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணித்தான் நம்ம ஏத்துருக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் ஈஸ்வரவன் பகவான சுவாமிக்கு வந்தனம். சுவாமி பூஜை ரூம்ல போனதும் நம்ம விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், தீபம் தீபஜோதி பரபிரம்ம தீபஜோதிர் ஜனார்தன தீபோ ஹரது மே பாபம் தீபஜோதிர் நமோஸ்துதே. தீபஜோதி, தீபஜோதியே பரபிரம்மம், தீபத்துல வர அந்த ஜோதி பரபிரம்மம், தீபஜோதி தான் ஜனார்தனம். தீப இந்த விளக்கு ஏத்தும் போது அதுலேருந்து வர ஒளி அந்த பிரகாசம் அந்த ஜோதியே வந்து நம்மளோட பாபங்களை எல்லாம் என்னோட பாபங்களை எல்லாம் போக்குறது, அந்த ஜோதிக்கு அந்த தீபஜோதிக்கு என்னுடைய நமஸ்காரம். இன்னொரு ஸ்லோகம், நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீரபுரவாசினி துவாம் அகம் பிரார்த்தையே நித்யம் வித்யாம் புத்தியம் ச தேஹிமே. காஷ்மீரபுரியில இருக்கிற சாரதா தேவி, ஓ சாரதா தேவி உங்களை நான் வணங்குறேன், நித்தியமும் உங்களை பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரார்த்தனை பண்றேன், வித்தியையும் புத்தியும் எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அடுத்த ஸ்லோகம் மாதிருவந்தனம். மாதிருவந்தனம் அம்மாவுக்கு வணக்கம், நமஸ்காரம் டு அவர் மதர்.
ராமரே வந்து ராமாயணத்துல யுத்த காண்டத்துல சொல்லியிருப்பார், ஜனனி ஜென்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கிரீயசி. ஜனனி, ஜனனின்னா நம்ம அம்மா, ஜென்மம் கொடுத்த தாய். ஜனனி ஜென்ம பூமிஷ்ட, ஜனனியும் ஜென்ம பூமியும், நம்ம பிறந்த அந்த பூமி ரெண்டுமே வந்து சொர்க்கத்தை காட்டிலும் மகத்துவமானது. சொர்க்காதபி கரீயசி. இன்னொரு ஸ்லோகம், மாதேவீம் நமஸ்துபியம் மம ஜன்ம தாத்ரிம் துவம் நமோ நம, பால்யகாலே மாம் பாலனம் கிருத்வா மாதிருகாபியோ துவம் நமோ நம. ஓ மாதா, ஓ மாதேவி, எனக்கு ஜென்மம் கொடுத்தவள் நீ, உனக்கு நமஸ்காரம். சின்ன வயசுல இருந்து எனக்கு அறிவுரை பண்ணின எல்லா அம்மாக்களுக்கும் நமஸ்காரம். இதுதான் அதனோட மீனிங். அடுத்தது குரு வந்தனம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர, குரு குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வர. குரு சாட்சாத் பரபிரம்மா, பரபிரம்மம். அந்த மாதிரியான குரு, பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமான அந்த குருவை நான் வணங்குகிறேன். அடுத்த ஸ்லோகம், அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞான அஜ்ஞான சலாகையா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அஜ்ஞானம்ங்கிற இந்த இருளை போக்கி ஞானம்ங்கிற ஒளியை, அந்த வெளிச்சத்தை கொடுக்காட்டற அந்த குருவுக்கு வணக்கம். அதுதான் இதனுடைய மீனிங். அடுத்தது கோவந்தனம், கோமாதாவுக்கு வணக்கம். கல்பவ்ருக்ஷஸ்வரூபாயை சர்வேஷாம் சாததாம் பரே க்ஷீராத்யாயை தனாதாயை புத்திதாயை நமோ நம. கோமாதா வந்து கல்பவ்ருஷஸ்வரூபமா இருக்கான். கோமாதாவுல 33 கோடி தேவர்களும் வசிக்கிறாங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரியான கோமாதாவை தினமும் நம்ம வணங்கணும். அடுத்தது துளசி வந்தன. விருந்தா விருந்தாவனி விஸ்வபூஜிதா விஸ்வபாவனி புஷ்பசாரா நந்தனீய துளசி கிருஷ்ண ஜீவனி. துளசி, துளசிய வந்து நம்ம லக்ஷ்மியா பாக்குறோம். சோ அந்த துளசி மாதாவை நம்ம தினமும் வணங்கணும். இந்த மாதிரி 8 இல்ல 6 வந்தனங்களையும் நம்ம தினமும் பண்ணிட்டு வந்தோம்னா சகல ஸ்ரேயசம் உண்டாகும். தன்யவாத. தேங்க்ஸ்.